இதுதான் கைஸ் ட்விஸ்ட், நவீன் உல்லக் இன் சிஎஸ்கே ஜெர்சி. எஸ் கைஸ், நவீன் உல்லக் இப்ப அபிஷியலி ஒரு சூப்பர் கிங். எதுக்காக டிஎஸ்கே நவீன் உல்லக்கு வந்து பர்டிகுலரா போய் சைன் பண்ணாங்க, அண்ட் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கே நவீன் உல்லக்க ஆக்ஷன்ல எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது வந்து இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்ப்போம். அப்புறம் இப்ப தல தோனியோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி ஒரு ஹிண்ட் வந்து கிடைச்சிருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கேன் கைஸ். ஸோ ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்து பார்ப்போம். அப்படின்னு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ் ஃபார் 200K. 100K அப்புறம் லைக் பெருசாக அந்த நம்பர்ஸ் வந்து பார்க்கல, பட் அப்படியே எவென்ச்சுவலி 200K வந்து வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இப்போ அப்படியே நம்ம T20 வேர்ல்ட் கப் அப்டேட்டுக்கு வந்து போவோம். இந்தியன் டீம் நேற்று T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்து கிளம்பிட்டாங்க, அதாவது ஃபைனல்ஸுக்கு போன ரெண்டு டீம்ஸை மட்டும் விட்டு மிச்சம் எல்லா டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாரும் நேற்று வந்து கிளம்பிட்டாங்க கைஸ். ஸோ இதெல்லாம் கிளம்பும் போது ஏர்போர்ட் லான்ச்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான். நீங்கள் சிவம், டூபே, டிராவிடு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டூபேவை பற்றி எனக்கு பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை கைஸ். அப்புறம் ஜட்டுமே வந்து T20 வேர்ல்ட் கப் கிளம்பிட்டாரு, இதுல ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங், அவர் ஃபைனல்ஸ்க்கும் குவாலிஃபை ஆகல, இப்ப T20 வேர்ல்ட் கப்புக்கு டீமோடையும் டிராவல் பண்ணல. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா ஏதோ பேப்பர் ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல இருக்கான், அது எல்லாத்தையும் வந்து அபிஷியலா கிளியர் பண்ணிட்டு தான் அவர் வந்து நியூயார்க் வந்து கிளம்புறாராம். அதனால May 30 தான் விராட் கோலி வந்து இந்தியன் டீமை போய் ஜாயின் ஆவாராம் தனியா. அண்ட் ஆல்சோ மேட்சஸ் எல்லாம் அபிஷியலா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்னாலே வார்ம் அப் மேட்சஸ் வந்து நடத்துவாங்க, அந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆட இருக்காங்க இந்த வருஷம். அது வந்து பங்களாதேஷோட June 1 இந்தியா வந்து வார்ம் அப் மேட்ச் ஆடுவாங்களாம், அண்ட் அந்த மேட்சுக்கு விராட் கோலி அன்அவைலபிள், ஏன்னா அப்பதான் அவர் வந்து டிராவல் பண்ணிருப்பாரு அப்படின்றனால. சோ இதுதான் லேட்டஸ்டான அப்டேட். இதுக்கு மேல ஏதாவது முக்கியமான அப்டேட் வேர்ல்ட் கப் பத்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் எடுத்துட்டு வர பாக்குறேன். அப்புறம் வேர்ல்ட் கப்னு பேசுறப்ப நம்ம ஃபிஸ் வந்து வேர்ல்ட் கப் முன்னாடி பயங்கரமான ஃபார்முக்கு வந்து வந்திருக்காரு. வார்ம் அப் மேட்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷும் யூஎஸ்ஏவும் வந்து ஒரு சின்ன சீரிஸ் வந்து ஆடுறாங்க, ஒரு 3 T20. அந்த இதுல லாஸ்ட் T20 அவரோட ஃபிகர்ஸ் பாருங்களேன், 4 ஓவர் போட்டு வெறும் 10 ரன் கொடுத்து 6 விக்கெட், யூஎஸ்ஏ வந்து சும்மா செதைச்சு விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், எப்பயும் பங்களாதேஷ்னா அவங்க ஓவரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிடிக்காது, ஆனா இப்ப ஃபிஸ் அங்க இருக்கனால ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் பங்களாதேஷுமே வந்து இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. இப்ப நம்ம தலையோட ரிட்டையர்மெண்ட் அப்டேட்டுக்கு வந்து வருவோம். லைக் தலையோட ரிட்டையர்மெண்ட்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து டில்யூஷன் தான், அவர் வந்து உடனே வந்து அப்படி சொல்லிட்டு போயிட மாட்டாரு, லைட்டா இழுத்து அடிப்பாரு, ஆனா நம்ம எதிர்பார்க்காத நேரம் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. சிஎஸ்கே சிஓ கிட்ட இதை பத்தி கேட்டப்ப தலை எடுக்கிற முடிவு தான் ஃபைனல், அவர் என்ன சொல்றாரோ அது எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கே சிஓ வந்து சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவங்களுமே வந்து ஃபேன்ஸ் எப்படி வெயிட் பண்றாங்களோ அதே மாதிரி தலை என்ன சொல்லுவார் அப்படின்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவர் ஆடினா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கே சிஓ வந்து ரிப்ளை பண்றாரு. இப்படி இருக்கப்ப நேத்து தலை வந்து ராஞ்சி எலெக்ஷன் முடிச்சுட்டு மும்பைக்கு வந்து கிளம்பி போயிருக்காரு. என்னன்னு பார்த்தா அவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட வந்து போயிருக்காரு. லைக் ட்விட்டர்ல ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவர் ஒருவேளை ஹேர் கட் பண்ணிட்டார்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அவரோட கடைசி ஸ்டேஜஸ் வந்து லைக் அந்த லாங் ஹேரோட தானே ஆடுவேன் சொல்லியிருந்தாரு. ஆனா தலை வந்து மும்பைக்கு வந்தது உண்மை, உள்ள ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட போனது உண்மை, ஆனா அந்த லாங் ஹேரை இன்னும் வெட்டல தலை, ஜஸ்ட் கேஷுவலான ஹேர் கட்டு, லைக் எக்ஸ்ட்ராவா இருக்க முடியெல்லாம் ஷேப் பண்ணிட்டு, ஆனா மறுபடியும் அந்த லாங் ஹேர் லுக்ல தான் தலை வந்து இருக்காரு. ஸோ இதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பி, அப்பனா இன்னொரு டெஃபினெட்லி நாட் வரும் அப்படின்ற வெயிட்டிங்ல வந்து இருக்காங்க. தலை ஆல்ரெடி கேட்டிருந்த மாதிரி அந்த 2 மந்த்ஸ் டைம் தான், அதுக்குள்ளேயும் மெகா ஆக்ஷன் ரிட்டன்ஷன் பாலிசிஸ் அது எல்லாமே வந்து வெளியே வந்துடும், அண்ட் ஆகஸ்ட்டும் வந்துடும், அதை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா தலை இன்னொரு வருஷம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம நவீன் உல்லக் த நியூ சூப்பர் கிங்க பத்தி பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சனே யூஎஸ்ல எம்எல்சி லீக் வந்து நடக்க போகுது. ஸோ அங்கே சிஎஸ்கே டெக்ஸஸ் அப்படின்ற ஒரு பேர்ல டீம் வந்து வாங்கியிருக்காங்க, டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். அந்த டீமுக்காண்டி பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாரையும் வந்து எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் எல்லாரையும் வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீமோட ஸ்குவாட்ல ஓவராலா 9 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து இருக்க முடியும், ஆனா டிஎஸ்கே வந்து 6 பிளேயர்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு 3 ஸ்லாட் மிச்சம் இருந்துச்சு, அதுல ஒரு ஸ்லாட்டா நம்ம நவீன் உல்லக்க வந்து தூக்கியிருக்காங்க. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் தான் சொல்லணும், ஏன்னா 3 பிளேயர்ல கண்டிப்பா 2 பிளேயர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஆல்ரெடி, ஏன்னா ஸ்குவாட்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாம இருந்தாங்க. நவீன் உல்லக்க வந்து எடுத்தது ஒரு சர்ப்ரைஸ் பிக்கு. எஸ், அவர் சூப்பரான பிளேயர் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவருக்கும் விராட் கோலிக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அது எல்லாமே வந்து தெரியும், அது இருந்துமே இவரை வந்து எடுத்தது வந்து போல்டான டிசிஷன், கண்டிப்பா இது வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் ஏன் நவீன் உள்ளக் அப்படின்னு பாக்குறப்ப கண்டிப்பா அவரோட ஸ்லோவர் ஒன்ஸ் வந்து நல்ல எஃபெக்டிவா இருந்திருக்கு ரீசென்ட் டேஸ்ல, அண்ட் ஆல்சோ அவரோட டெத் பவுலிங்கே வந்து பயங்கரமா இருந்திருக்கு ரீசெண்டா. அண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருப்போம், பிராவோ வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு ஆப்கானிஸ்தான் கூட வேலை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ பிராவோ அண்ட் நவீனோட கனெக்ஷன் அடுத்த வருஷம் சிஎஸ்கே ஐபிஎல் 2024 ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன்ல நவீன்
நவீனை எடுக்க கூட உதவும். சேப்பா கூட கண்டிஷனுமே நவீனுக்கு வந்து நல்லா இருந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு சேப்பாக்குலையும். ஸோ 2025 மெகா ஆக்ஷனுக்கு நல்ல வாய்ப்பே வந்து இருக்கு நவீன் சிஎஸ்கேக்கு வர, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், நீங்கள் நினைக்கிறீங்க நவீன் உள்ளக் ஃபார் சிஎஸ்கே இன் ஐபிஎல் 2025 நடந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படியே லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இருந்தவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.